ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான படம் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை சன் டிவியில் நிறைய வாட்டி போட்டிருக்கிறான். இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் நல்ல படம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பயங்கரமான படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை டிவியில் போட்டிருந்தான். ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு இந்த படத்தை பண்ணிடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2007 வருஷமாக ரிலீஸ் ஆன டிராகன்ஸ் வார். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் விசுவல்ஸ் காமிக்கிறாங்க. அப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே டிராகன்ஸ் அழிஞ்சிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஒவ்வொரு 500 வருஷத்துக்கும் ஒரு பொண்ணு பிறக்கும் போது நல்ல சக்திகளோட பிறப்பா. அந்த சக்தி ஒரு பாம்பை தேர்ந்தெடுத்து அந்த பாம்பை ரொம்பவே பவர்ஃபுல்லான டிராகனா மாத்தும். சோ இந்த மாதிரி டிராகனா மாறின பாம்பு தீய சக்தி கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம அந்த சக்தி மட்டும் கிட்ட பாம்பு கிட்ட போனா இந்த உலகத்தையே அதை அழிச்சிருன்ற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு இடத்துல நிறைய பேர் நின்று ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டர்ன்றதுனால அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி தெரிஞ்சுக்க போறான். அப்படி அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு வினோதமான மிருகத்தோடைய தோல் இருக்கிறத ஆச்சரியமா பார்த்து அப்படியே அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அப்புறமா அவனுடைய ஆபீஸ்க்கு போயிட்டு கம்ப்யூட்டர்ல நம்ம ஹீரோ எடுத்த போட்டோவை பார்த்துட்டே இருக்கிறான். ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துருக்கேன்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அவன் கழுத்துல போட்டிருக்கிற ஒரு டாலரை அப்படியே பாக்குறான். இப்ப ஒரு குட்டி பிளாஷ்பேக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க. அதாவது நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவனுடைய அப்பா நம்ம ஹீரோவை ஒரு ஆன்டிக் ஷாப்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க எதுக்கு போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழைய வாழை சேல் பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்போ சின்ன பையனா இருக்கிற நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அங்கேயும் இங்கேயுமா அப்படியே போயிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ரூம்குள்ள போகவும் அங்க ஒரு டேபிள் இருந்த பெட்டியை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம அப்படியே பாத்துட்டு இருக்கான். அப்போ ஓபன் ஆன அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு பிரகாசமான ஒரு லைட் வருது. அது அப்படியே வெளியில வந்து நம்ம ஹீரோவை டச் பண்ணுது. இப்படி நடக்கும்போது அந்த கடைக்கார இதை பார்த்துட்டு அப்படியே நெஞ்சு வலி வந்துட்டுன்ற மாதிரி கத்துறாரு. பதறி போன ஹீரோடைய அப்பாவை பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுறாரு. ஹீரோடைய அப்பா அங்கிருந்து போனதும் அந்த கடைக்காரன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, நான் உன்னையே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீ ரூம்குள்ள பார்த்தது ஒரு இமோகி தெய்வ நாகத்தோடைய தோல் தான் அது. அதோட அந்த பிரகாசமான லைட் வந்துச்சுல, அது சொர்க்கத்துல இருந்து வந்துச்சுன்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவுக்கு நம்பவே முடியல, பாவம் அந்த சின்ன பையன் எப்படிதான் நம்புவான். சோ எனக்கு நீங்க சொல்றதே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த கடைக்காரனை பாத்தீங்கன்னா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு பழைய காலத்து மேப்பை காமிச்சு, இதான் இமோகி, இந்த நாகத்துக்கு டிராகனா மாறக்கூடிய சக்தி இருக்குது. அது போக இந்த நாகங்கள் எல்லாமே சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு 500 வருஷத்துக்கும் ஒரு இமோகி மட்டும் டிராகனா மாறுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஈஜு அப்படின்ற மாதிரி ஒரு பவர் அடைய வரும். சோ ஈஜு பவர் தான் அந்த நாகத்தை ஒரு பவர்ஃபுல்லான டிராகனா மாத்துன்ற மாதிரி இந்த கடைக்காரன் சொல்லிட்டு, நல்ல இமோகி இருக்கிற மாதிரி ஒரு கெட்ட நாகமும் உண்டு, அது பேரு புராக்கி. அதுவும் இந்த ஈஜி பவரை அடைஞ்சு ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறணும்னு ட்ரை பண்ணிச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த ஈஜுவோட பவரை ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள வச்சு பூமிக்குள்ள மறைச்சு வச்சோம். அப்படி இந்த ஈஜு பவர் இருக்கிற பொண்ணோட ஷோல்டர்ல ரெட் டிராகனோட சிம்பிள் இருக்கும். அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகும்போது தான் ஈஜுவோட பவரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பூமியில இருக்கிற அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக ஹரம்னு ஒரு சின்ன பையனையும் அவனுடைய மாஸ்டர் பூமிக்கு அனுப்பி வச்சாரு. சோ அந்த பெண் குழந்தைய பிறந்ததும் இந்த மாஸ்டர் அவளுடைய அப்பா கிட்ட போய், உங்க பொண்ணுடைய உடம்புக்குள்ள ஈஜு பவர் இருக்குது, அவளை 20 வயசு ஆகும்போது இமோகிக்காக அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த ராஜா கிட்ட சொல்றான். ஏன்னா அந்த ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோடைய உடம்புல தான் அந்த ஈஜுவோடைய பவரை மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இதை நம்பாத அந்த நாட்டுடைய ராஜா என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தையை மட்டும் வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவனை கொன்றுப்பேன்ற மாதிரி கொலவரியில சொல்றாரு. அதுக்கு அந்த மாஸ்டரை பாத்தீங்கன்னா, நீங்க என்ன நம்பிதான் ஆகணும், ஏன்னா உங்களுடைய பொண்ணுடைய ஷோல்டர்ல டிராகனோடைய சிம்பிள் இருக்குது இல்ல, அப்போ அவக்குள்ளதான் ஈஜி பவர் இருக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதும் இந்த ராஜாவால நம்பவே முடியல, நம்ம குழந்தையோடைய ஷோல்டர்ல இருக்கிறது இவனுக்கு எப்படா தெரியும்ன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. சோ அந்த மாஸ்டர் சொல்றதையும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ இளவரசியும் அந்த ஹரம் பாதுகாவலனும் ஒன்னாவே வளர்றாங்க. அது போக அந்த மாஸ்டரை பாத்தீங்கன்னா அந்த பாதுகாவலனுக்கு நிறைய கலையெல்லாம் சொல்லி கொடுக்கறாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்படியே ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்ததுனால ரெண்டு பேரும் லவ்வும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் இந்த மாஸ்டரை பாத்தீங்கன்னா அந்த பாதுகாவலனை ஒரு கடல் பக்கத்துல கூட்டிட்டு வர்றாரு. அங்க பார்த்தா திடீர்னு கடலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய நாகம் வருது. சோ இதுதான் இமோகின்ற மாதிரி அந்த பாதுகாவலனுக்கு இந்த மாஸ்டர் காட்டுறாரு. அவனும் இதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிக்கிறான். அப்புறமா அந்த பாதுகாவலனுடைய கையில ஒரு செயினை கொடுக்கறாரு. அதோடைய டாலரை பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. அதை அவன் கையில கொடுத்து, எப்போதும் இதை உன் கூடவே வச்சுக்கோ, இது உன் கூட இருக்கிற வர உன்னை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, அந்த இளவரசிக்கு எப்போதுமே ஒரு நல்ல பாதுகாவலனா இருன்ற மாதிரி சொல்றாரு. இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த கெட்ட சக்தி இருக்குது இல்ல, அதான் புராக்கி, அவன் அவனுடைய ஆட்களுடைய அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற ஈஜு பவரை எடுக்கிறதுக்காக அவனுடைய படைகளெல்லாம் கூட்டிட்டு வரான். அந்த படையில பாத்தீங்கன்னா
நிறைய டிராகன்ஸ் வித்தியாசமான மிருகங்கள்லாம் இருக்குது. அதுங்கெல்லாம் அந்த ஊருக்குள்ள வந்து எல்லாத்தையுமே பயங்கரமா நாசப்படுத்துது. எல்லா பொண்ணுங்களையும் பிடிச்சி வச்சு அவங்களுடைய ஷோல்டர்ல இந்த ரெட் டிராகனுடைய சிம்பிள் இருக்குதான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை கொன்றுவாங்களோன்னு பயந்து இந்த இளவரசி கிட்ட தான் அந்த சிம்பிள் இருக்குதுன்ற மாதிரி உண்மையா சொல்லிடுறா. இப்ப அந்த எல்லா படையுமே இளவரசியை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்புறமா கோட்டைக்கும் வந்து இந்த ராஜாவை கொண்டுட்டு நம்ம இளவரசிய தூக்கிட்டும் போயிடுறாங்க. அப்படி காட்டு பாதையில போயிட்டு இருக்கும் போது மாஸ்டர் அங்க வந்து எல்லாரையும் அடிச்சு சண்டை போட்டு இருக்காரு. அப்ப அந்த பாதுகாவலனும் அந்த இடத்துக்கு வந்து இளவரசிய காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நான் உன்ன பாத்துக்கிறேன்னு சொல்லி கழுத்துல இருந்து அந்த டாலரை அப்படியே கீழே போட்டுட்டு அங்கிருந்து இளவரசிய கூட்டிட்டு போயிடுறான். இது தெரிஞ்ச மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த டாலர் மட்டும் தான் கீழே கிடக்குது. ரெண்டு பேரையும் ஆளையே காணோம். இந்த சைடு ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கும் போது அந்த புராக்கி கெட்ட நாகம் இருக்குல்ல அது இவங்கள துரத்த ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கடலே வந்துருச்சு. இதை பார்த்தது இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இந்த ஜென்மத்துலதான் ஒன்னும் வாழ முடியல, நம்ம அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாங்கன்னு இவரு கதையை சொல்லி முடிக்கிறாரு. அப்ப அந்த சின்ன பையனா இருக்கிற நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அப்ப இந்த புராக்கிக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கவும் அதுவா அது இன்னுமே ஈஜு பவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அது கண்டிப்பா திரும்பி வருமான்ற மாதிரி கேட்கவும் ஆமா கண்டிப்பா திரும்பி வரும், அது போக நான் சொல்ற எல்லாத்தையுமே நம்புறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நீ நம்பிதான் ஆகணும்னு சொல்லி அவருடைய கையில இருக்கிற காயத்தை காட்டி நான் தான் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாஸ்டர், அது போக நீ தான் இந்த பாதுகாவலன், இது உன்னுடைய 2வது ஜென்மம்னு சொல்லி அந்த செயின் எடுத்து நம்ம ஹீரோவோட கையில கொடுத்து இந்த வாட்டியாவது ஈஜுவா காப்பாத்திரின்ற மாதிரி சொல்லிட்டு அது போக அந்த பொண்ணும் பறந்துட்டா. அவளுடைய ஷோல்டர்ல டிராகன் சிம்பிள் இருக்கும். அவளுடைய பேரு சாரான்னு நம்ம ஹீரோயினை பத்தி இந்த கடைக்காரன் சொல்றான். இப்போ இது எல்லாத்தையுமே இப்ப பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான். உடனே எந்திரிச்சு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம உடனே ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட இவனுடைய ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்னடா உளறன்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்ல இருக்கிற அங்க உள்ள டிவியில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிடைச்ச வினோதமான ஸ்கேலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்தா அப்படியே ஷாக் ஆகுறா. அப்புறமா என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நேராக வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பழைய புக் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. அவங்க அந்த வினோதமான மிருகத்தோட ஸ்கேலை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த மிருகத்தோட தோல் டைமண்டை விட ஹார்டா இருக்குது, இது ஒரு ரெப்டில் இனத்தை சேர்ந்த மிருகம் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த கடைக்காரரை காமிக்கிறாங்க, அதை அந்த மாஸ்டரை காமிக்கிறாங்க. அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு டிரெஸ் போட்டவன் இவரை தேடி வந்துட்டு இருக்கிறான்றத அவர் சென்ஸ் பண்ணி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதே டைம் இந்த செட் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா மந்திரிச்சா பேப்பர் எல்லாம் எழுதி வீடு ஃபுல்லா ஒட்டிட்டு இருக்கிறா. இதை பார்த்து அவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடியாச்சு உனக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்ற மாதிரி கேட்கவும் எனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போற மாதிரி எனக்கு தோணுது, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா நீ ரிலாக்ஸ் ஆவே இல்லை, அதான் இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் யோசித்துட்டு இருக்க, சரிவா நம்ம பப்புக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு பப்புக்கு போறா. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் ஆக முடியல, அந்த நியூஸையே அப்படியே நினைச்சுக்கிட்டு பயந்துட்டே இருக்கிற, அதனால அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றா. அப்படி வர்ற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பசங்க குரூப் நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பிழுக்கவும் திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த மாஸ்டர் வந்து எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சோ அடுத்த சீன்ல ஒரு ஜூவை காமிக்கிறாங்க. அங்க உள்ள யானையை பாத்தீங்கன்னா கத்திட்டே இருக்கவும் இந்த ஜூ கீப்பர் கடுப்பாகி என்னடா ஆச்சுன்ற மாதிரி பாக்க போறான். அங்க போன அந்த புராக்கி இருக்குல்ல அது அந்த யானைய கொலை பண்ணி கீழே வீசுது. அவ்வளவு பெரிய ராட்சச நாகத்தை பார்த்து இந்த ஜூ கீப்பர் அலறி போய் ஓடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அந்த பசங்களுக்கு பலமா அடிபட்டதுனால போலீஸ் கேஸே ஆகிருச்சு. சோ நம்ம ஹீரோயின் தான் அடிச்சு போட்டுட்டான்ற மாதிரி இந்த போலீஸ்காரங்க எல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையும் சொல்லியும் யாருமே நம்புற மாதிரி இல்ல. இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அந்த கடைக்காரனை தேடி அந்த கடைக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த கருப்பு டிரெஸ் போட்டவன் உட்காந்துருக்கான். இந்த கடையில எல்லாம் யாரும் இல்ல தம்பின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப போறான். அப்ப நம்ம ஹீரோடைய கழுத்துல இருக்கிற அந்த செயினை பார்த்ததும் நீ ஈஜுவை தானே தேடுற அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. சோ நம்ம ஹீரோ பயந்து மெதுவா பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்ப அந்த கடையில உள்ள எல்லா பொருளும் நம்ம ஹீரோ மேல விழுற மாதிரி பறந்துட்டு இருக்குது. பதறி போய் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். பார்த்தா இது எல்லாமே வெறும் கனவு தான். அட என்ன கனவுடாதுன்னு சொல்லி அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து அம்மா சாரான்ற ஒரு பொண்ணை தேட சொன்னானே நீ தேடினியான்ற மாதிரி கேட்கவும் ஆனா அதுக்கு அவனை பாத்தீங்கன்னா நான் நிறைய பேரை கண்டுபிடிச்சிட்டேன், 27,000 பொண்ணுங்க சாரான்ற மாதிரி பேரை வச்சிருக்காங்க, இதுல நீ தேடுற பொண்ணு யாருன்னு எப்படிடா கண்டுபிடிக்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப அதே ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தனை பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, அவ பேரும் சாரா தான். அவ என்ன பண்ணானா ஒரு 3 பசங்களை ஒரே ஆளை அடிச்சு
வச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காமிச்சா அந்த பார்க்கிங்கில் இருக்கிற காரை அன்லாக் பண்ண போறா. அப்போ அந்த கார் ஒரு மாதிரி பாம்பு தோல் மாதிரி அசையவும் பயங்கரமாக பயந்து அங்கேருந்து நம்ம ஹீரோயின் ஓட பார்க்குறா. அப்போ இந்த டைம் பார்த்தா அந்த இடத்துக்கு வாட்ச்மேன் வர, ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த வாட்ச்மேன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வாட்ச்மேனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினும் பதறி போய் எந்திரிக்கிறா. பார்த்தா இது நம்ம ஹீரோயினோட கனவு தான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம கஷ்டமா இருக்குது. ஸோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றா. அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போறா. ஆனால் விசிட்டிங் ஹவர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போய் ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, நம்ம நாளைக்கு காலையிலேயே சாராவை போய் பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீடை பார்த்தீங்கன்னா பயங்கரமா அசையுது. என்னவா இருக்கும்னு சொல்லி ரெண்டு பேரும் பயந்து வெளியில வந்து பார்த்தா அந்த புராக்கி தான் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை கொலை பண்ண வந்திருக்குது. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா பயந்து அங்கிருந்து ஓடி போக ட்ரை பண்ணவும் அந்த இடத்துக்கு இந்த கருப்பு சட்டை வந்து இவங்களை கொலை பண்ண பாக்குறான். கட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே செத்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளை இந்த ஹாஸ்பிட்டல்லையே அடைச்சு வச்சிருக்கிறதுனால அவளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த பைத்தியம் பிடிச்சவ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்தது இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா அவன் ஹீரோயினோட எல்லா டீட்டெயில்ஸையும் சர்ச் பண்ணி எடுத்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா கதையுமே சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டால் பார்த்தீங்கன்னா இதை நம்பவே முடியல. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. ஸோ இதை கேட்டுட்டு ஒரு பெரிய நியூஸ் மாட்டிருக்கு, வா நம்ம கிளம்பி போகலான்ற மாதிரி சொல்லி அவனுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஹீரோயினோடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே ஹீரோயினோடைய ஃப்ரெண்டும் லவரும் இறந்து போய் கிடக்குறாங்க. அது போக போலீஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. கிளம்பி போறான். அங்க போனதும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அதே நேரம் இந்த புராக்கியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் நான் ஒரு ரிப்போர்ட்டர், ஆனா உன்னை பத்தி நியூஸ் எல்லாம் எடுக்க வரல, அந்த மிருகம் உன்னை தேடிட்டு இருக்குது, நம்ம உடனேங்கிருந்து கிளம்பலான்ற மாதிரி
அப்படியே சுத்திக்குது. ஸோ எப்படியாவது இங்கிருந்து சீக்கிரமா தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஒரு டாக்டர் வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் இறங்கி போகாம லிப்ட் வழியா கீழே போகன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இவங்களாம் அப்படியே வேகமா போறாங்க. இப்பதான் நமக்கு தெரியுது அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, அந்த கடைக்காரன் தான், அதான் அந்த மாஸ்டர். அவர் தான் அந்த டாக்டர் வேஷத்துல வந்து நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப அந்த புராக்கிய காமிச்சா அதை பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. பின்னாடியே இவங்கள அந்த பிராக்கி துரத்த ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கார்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஏறி அப்படியே தப்பிச்சு போக வைக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கருப்பு சட்டை போட்டவன் இவங்கள வந்து தடுத்து நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து இவங்களை காப்பாத்தி கார்ல வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அதே டைம்ல ஹீரோயினை பத்தி எல்லா டீடைல்ஸும் போலீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அந்த கெட்ட நாகத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த கருப்பு சட்டை போட்டவன பாத்தீங்கன்னா அவனுடைய ஆர்மியை வர வைக்கிறான். நமக்கான நேரம் வந்துட்டு, நம்மளுடைய போர் ஆரம்பிக்க போதுன்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த லேடி ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க. சோ இப்பதான் தெரியுது அந்த லேடி வேற யாரும் கிடையாது, அந்த கடைக்காரன் தான். நம்ம ஹீரோயினுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த கடைக்காரனை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் மாதிரி வந்து இவங்கள காப்பாத்துறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இந்த ஜென்மத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிருது. சோ நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோயினா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கேட்ரிக்ஸ் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறான். இந்த சைட் போலீஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி எல்லாத்தையுமே கூட்டிட்டு பயங்கரமான செட்டப்போட ஒரு குகைக்கு வராங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் அந்த புராக்கி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வரும். சோ அங்க வந்து பார்த்தா அந்த புராக்கிய பாத்தீங்கன்னா இவங்களை பயங்கரமா பயமுறுத்தி இங்கிருந்து தெரிச்சு ஓட விட்டுருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சட்டை போட்டவனுடைய ஆர்மியும் அந்த போலீஸ் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. அதே டைம்ல நம்ம ஹீரோயின அந்த சைக்கேட்ரிக்ஸ் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பான்ல, அதனால நம்ம ஹீரோயினுக்கு பழச எல்லாமே ஞாபகம் வந்துருது. சோ இப்படி முன் ஜென்மத்துல நடந்தது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்ததும் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஜியோட பவர் நம்ம ஹீரோயினை அப்படியே காத்திலேயே மேல தூக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நார்மல் ஆகி அப்படியே கண்ணு முழிச்சிடறா. அதே டைம்ல இந்த புராக்கியும் இந்த இடத்துக்கு மோப்பம் பிடிச்சு வந்துடுது. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார் எடுத்துட்டு வேகமாக இருந்து தப்பிச்சு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறான்.
கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும்ன்ற மாதிரி ஹெல்ப் கேட்கறான். அவனுடைய ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்க சொல்லி இதுக்கு மேல ஹெலிகாப்டர் இருக்கும்னு சொல்லி அங்க போக சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு கையில ஒரு கண்ணை கொடுத்து இது உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ அப்ப அந்த கடைக்கார அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை வான் பண்றாரு, சாராவோட தலையெழுத்தை யாராலுமே மாத்த முடியாது, அதனால நீ அவளை கிராண்ட் கேவுன்ற இடத்துக்கு கூட்டிட்டு போ, இந்த உலகத்தை காப்பாத்துற பெரிய சான்ஸ உனக்கும் எனக்கும் கொடுத்துருக்காங்க, சோ அதை கெடுத்துக்காம ஒழுங்கா நான் சொல்றத செய்யின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா எதையுமே காதுல வாங்கின மாதிரி தெரியல, அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறான். இப்ப அந்த கருப்பு சட்டை போட்டவனுடைய ஆர்மிய பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள போய் பயங்கரமா நாசம் பண்ண ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இந்த புராக்கியும் ஹீரோ ஹீரோயின் இருக்கிற இடம் தெரிஞ்சு அந்த காஃபி ஷாப்க்கு வந்து இவங்கள கொலை பண்ண வருது. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு அவனுடைய ஃப்ரெண்டோடைய கார் எடுத்துட்டு போறாங்க. அப்ப புராக்கிய பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு கார் எடுத்து இவங்க கார் மேல அப்படியே வீசும் பாருங்க, அதனால இவங்க கார் அப்படியே நின்று கீழே போட்டு இவங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த புராக்கிய பாத்தீங்கன்னா வேகமா நம்ம ஹீரோயினா கொலை பண்ண வருது. அப்ப கரெக்டான டைம்ல ஒரு 4 ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு வந்து இந்த பாம்பை பயங்கரமா சுடுறாங்க. அதனால இந்த புராக்கி பாம்பை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருது. அதே டைம்ல இந்த இடத்துக்கு இந்த பறக்கிற டிராகன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே அப்படியே நாசப்படுத்திடுது. அது போக அந்த கருப்பு சட்டை போட்டவனுடைய ஆர்மியும் இந்த இடத்துக்கு வந்து இந்த சிட்டிய பயங்கரமா நாசப்படுத்துது. இதே நேரத்துல ஒரு போலீஸ் ஆபீசரை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா நீங்க தானே இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம், நீ செத்து போனா எல்லாமே முடிஞ்சிருந்தானு சொல்லி ஹீரோயினா அப்படியே கண்ணை வச்சு ஷூட் பண்ண போறான். ஆனா ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த குண்டை வாங்கி ஹீரோயினை காப்பாத்திடுறான். சோ மறுபடியும் ஹீரோயினை சுட போகவும் அங்க இருந்த இன்னொரு போலீஸ் ஆபீசர் அவனை சுட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்தி இந்த சிட்டியை விட்டு தூரமா போங்கன்ற மாதிரி சொல்றான். இவங்களும் கார் எடுத்து வேகமா தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த பறக்கிற டிராகன்ஸ் எல்லாம் வந்து இவங்க கார் அட்டாக் பண்ணுது. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கார்ல தீ பிடிச்சி அப்படியே கவுந்துருது. சோ நம்ம ஹீரோவும் அப்படியே மயங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்முழிச்சு பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்காங்க. அங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த கருப்பு டிரெஸ் போட்டவனுடைய ஆர்மி தான் இருக்குது. திடீர்னு ஒரு கேட் வழி அந்த புராக்கி பாம்பும் வெளியில வருது. அந்த புராக்கி பாம்பு நம்ம ஹீரோயினே அப்படியே பாத்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா அவனை வேற ஒரு இடத்துல டைட்டா கெட்டி வச்சிருக்காங்க. அது போக அந்த புராக்கியும் நம்ம ஹீரோயினா இப்ப கொலை பண்ண வரவும் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பேரை சொல்லி பயங்கரமா அலறான். அப்ப ஹீரோடைய செயின்ல இருக்கிற டாலர்ல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வருது, அது அப்படியே வானத்துக்கு போய் அப்புறமா வானத்துல இருந்து ஒரு பவர் பூமிக்கு வந்து அந்த ஆர்மிய மொத்தமா அழிச்சிருது. இப்போ மிச்சம் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த புராக்கி பாம்பும் அதுக்கப்புறம் அந்த கருப்பு சட்டை மட்டும்தான். சோ இதெல்லாம் அப்படியே உடனே நடந்ததுனால நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கு. சோ அவனுடைய கட்டெல்லாம் ஊத்துட்டு போய் நம்ம ஹீரோயினா காப்பாத்த ட்ரை பண்றான். அப்போ திடீர்னு அந்த கருப்பு டிரெஸ் போட்டவன பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருந்து முழிச்சு நம்ம ஹீரோயினா கொலை பண்ண பாக்குறான். சோ ஹீரோவும் அவனும் வாள் எடுத்து சண்டை போடுறாங்க. அப்போ தெரியாம ஹீரோவை குத்துறேன்ற பேர்ல ஹீரோடைய டாலரை அந்த கருப்பு சட்டை குத்திடுறான். சோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவனும் அப்படியே கருகி அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடுறான். இப்ப மயக்கத்துல இருந்து அந்த புராக்கி பாம்பும் கண் முழிச்சு நம்ம ஹீரோயின் பக்கத்துல அப்படியே வருது. கரெக்டா கொலை பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு இந்த நல்ல இமோகி பாம்பு வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. ரெண்டு ராட்சச நாகத்தையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுது. இப்படி பயங்கரமா சண்டை போட்டதுனால ஒரு கட்டத்துல என்ன ஆகிறதுனா இந்த நல்ல இமோகி பாம்பு அப்படியே தோத்து போற மாதிரி மாறிடுது. சோ நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம என்ன பண்ணிடுறாங்கன்னா அவளுடைய பவர் அப்படியே வெளியில கொண்டு வரா. அதை பார்த்த அந்த கெட்ட புராக்கி பாம்பு இருக்குல்ல அது நம்ம ஹீரோயின்குள்ள இருக்கிற பவரை எடுத்துக்க ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த புராக்கி பாம்புக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அந்த ஈஜி பவரை அந்த நல்ல இமுகி பாம்புடைய உடம்புக்குள்ள போக வச்சிடறா. அப்படியே பவர் கிடைச்சதுனால இந்த இமுகி பாம்பு அப்படியே எந்திரிக்கும் பாருங்க. உடனே இந்த புராக்கி கெட்ட பாம்பு போய் அந்த நல்ல பாம்பை கடிக்குது. அப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நல்ல இமுகி பாம்புக்கு கை காலெல்லாம் முளைச்சு அப்படியே முழுசா டிராகன் மாதிரி மாறிடுது. சோ அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த புராக்கியை கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி நின்று பயங்கரமா கத்தும் பாருங்க. இந்த சீன்லாம் பாக்குறதுக்கே வெறித்தனமா இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இந்த நல்ல இமோகி பாம்புக்கு தான் நிறைய பவர் கிடைச்சிருச்சு இல்ல, சோ அது பறந்து பறந்து வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கடைசியில இந்த புராக்கி பாம்பு மேல நெருப்பு காக்கும் பாருங்க. அது கரெக்டா அதோடைய வாய்க்குள்ள போய் அப்படியே சாம்பலா மாறிடுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே பாத்துட்டு இருக்கிறான். சோ பவரை கொடுத்ததுனால நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி போயிடுறான், எந்திரிக்கவே இல்ல. ஏன்னா அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தானே இந்த பவர்
வெளியில வரும். சோ ஹீரோவை பாத்தீங்கன்னா சாரா சாரான்னு கூப்பிடவும் அந்த நல்ல இமோஜி பாம்பும் ஒரு செகண்ட் அந்த பவரை வெளியில விடுது. சோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் உயிர் வந்து அப்படியே திரும்பி போயிருது. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ஆவியா மாதிரி ஹீரோ கிட்ட வந்து நான் எப்போதுமே உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த டிராகனுடைய உடம்புக்குள்ள போயிடுறா. இப்போ பாவமா நிக்கிற நம்ம ஹீரோவை அந்த டிராகன் பார்த்துட்டு அப்படியே பறந்து போயிருது. ஆனாலும் நம்ம ஹீரோவை விட்டு போக மனசு இல்லாம கண்ணுல கண்ணீரோட அந்த டிராகன் ஹீரோவை சுத்தி சுத்தி பறந்துட்டு திரும்பி அப்படியே வானத்தை நோக்கி பறந்து போய் அப்படியே மறைஞ்சு போயிருது. நம்ம ஹீரோவும் தனியா அப்படியே நின்னுட்டு இருக்கிறான். அப்படியே இந்த படமும் முடியுது. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இந்த படத்தை பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. சோ என்னுடைய டெலிகிராம் சேனல்ல நான் இந்த படத்தை அப்லோட் பண்ணி விடுறேன். பார்க்கணுன்றவங்க மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க, உண்மைக்குமே நல்லதா இருக்கும். அது போக இனிமே நீங்க மிஸ்டர் ராய்சவர் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.